ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் ஹெட்லைன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். காலையில் 5 மணிக்கெலாம் அலாரம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன படம் தானே கேட்குறீங்க? நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடிச்சிருக்கும் கோலமாவு கோகிலா. அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காக தான் காலையில் ஃபஸ்ட் ஷோ பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துருக்கிறோம். பட் ஆனால் எல்லாருமே தேட்டர்ஸ்குள்ள எல்லாமே பப்ளிக் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில் வந்துட்டு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நாங்கள் கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம். நயன்தாரா நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு சூப்பர், அவருக்கு படம் ஃபுல்லாக அவர் தான் ட்ராவல் பண்ணிட்டு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான். எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு கேரக்டர். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ஒரு டைம் பார்க்கலாமா இல்லை பல டைம் கண்டிப்பாக பல டைம் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கே இன்னும் 2 ஷோ பார்ப்போம் கண்டிப்பாக. ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாமே பக்கா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மியூசிக் தான் பெரிய ப்ளஸ், எந்த இடத்த போடணுமோ அந்த இடத்துல கரெக்டாக போட்டிருக்காங்க. பிஜிஎம்மும் சரி சாங்கும் சரி சூப்பர், டைரக்டரும் சூப்பர், மியூசிக்கும் சூப்பர், எவ்ரி திங் கண்டிப்பாக கண்டிப்பாக இருக்கும். படம் சூப்பரா இருக்கும். என்ன பொறுத்தாலும் யோகி பாபா தாருமாருங்க, காமெடி எல்லாம் சான்ஸே இல்ல, ரொம்ப சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப டிஃபரெண்ட் காமெடி, நல்லா போயிட்டு இருக்கு படம். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, தாராளமா 3-4 வாட்டி கூட பாக்கலாம், தாராளமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம் வேற லெவல்லாம். ஐயோ அம்மா, நயன்தாரா அப்படிதான் நடிச்சிருக்காங்க. யோகி பாபா ஆக்டிங் எல்லாம் வேற லெவல்லாம், சான்ஸே இல்ல. ஜாக்கிலாம் நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? காம்பினேஷன் சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. யோகி பாபா ஒன்சில லவ் பண்றாரு, நயன்தாரா வேற லெவல். ஆனா ஜோ எப்படி சொல்றது, ஒரு டைம் பார்க்கலாமா இல்ல பல டைம் பார்க்கலாமா? சூப்பர்ண்ணா, 4-5 வாட்டி பாக்கலாம்ணா, ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். சாங்ஸ்னா ஒரு 2 பாட்டு நல்லா இருக்கு, அந்த என்னது ஜிப்ரிஷ் பாட்டு ஒண்ணு நல்லா இருக்கு, அப்புறம் கோலம் அந்த யோகி பாபாவோட பாட்டு நல்லா இருக்கு. மத்தபடி பாட்டுலாம் ஒண்ணு கேக்குற அளவுக்கு இல்ல. டிஃபரெண்டான ஸ்டோரி தான், ஸ்டோரி டிஃபரெண்டான ஸ்டோரி, படம் வேற லெவல்னா. படம் கண்டிப்பா ஒரு 4-5 வாட்டி பாக்கலாம்.